ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையோசுவை. இன்றைக்கி ஒரு அருமையான ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். ராகி மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. அது கூட 3/4 கப் தேங்காய் துருவல், வாசனைக்காக 2 ஏலக்காய். ஒரு மிக்சியில் 1 அடி அடி அடிச்சுட்டு சேர்த்திங்களா. சேர்த்திட்டு இது கூட 1 பிஞ்ச் சால்ட். நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக சால்ட் சேர்த்திட்டிங்கன்னா அந்த இனிப்போட சுவை அருமையாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த கப்பில் ராகி மாவு அளந்தோமோ அந்த கப்பில் 1/4 கப்பு கரும்பு சர்க்கரை, இல்லைன்னா மண்டை வெல்லம் எல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் நைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா கலக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். அதையும் உடனே தண்ணி சேர்த்திடாதீங்க, கொலக்கொலன் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்குங்க. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. பிடித்தா நம்ம கொலக்கட்டை பிடிச்சிற மாதிரி நல்லா உதிராமல் இருக்கணும். பாருங்கள், நல்லா பிடிக்க முடியுது. இப்போது இதையே நம்ம 1-20 நிமிஷம் இல்லைன்னா 10-20 நிமிஷம் வச்சிட்டோம்னா நல்லா ஊறி செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம 1 இட்லி குண்டா எடுத்து கொலக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். இது வந்து ராகி கொலக்கட்டைங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு நைட்டுக்கு டின்னராக, இல்லை காலையில் மார்னிங் நீங்கள் ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்குறீங்களா, அதுக்கும் கூட செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு அருமையான ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைய வேண்டானே சொல்ல மாட்டாங்க. என்ன டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இனிப்பு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இனிப்பு அதிகமாக சாப்பிட்றேன்னா நான் சொன்ன அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கம்மியாக சாப்பிட்றேன்னா உன்னை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா சின்ன சின்ன சேஃபாக வந்து கொலக்கட்டை பிடிச்சிக்குங்க. ரொம்ப பெருசாக பிடிச்சிங்கன்னா சென்டரில் வேகாமல் போயிடும். கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிச்சிக்குங்க. இப்போ 1-20 நிமிஷம் வாக்கில் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அருமையான கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த ரெசிபியுடன் சந்திக்கலாம்.